சிட்டி யூனியன் வங்கியின் புதிய அறிமுகம். வங்கிக்கு செல்லாமல் வீட்டில் இருந்தபடியே ஆன்லைனில் புதிய சேமிப்பு கணக்கு தொடங்கிடுங்கள். மேலும் விவரங்களுக்கு www.cityunionbank.com. குழந்தைகளுக்கான கொரோனா தடுப்பூசி பயன்பாட்டிற்கு வந்தால் பள்ளிக்கூடங்களை திறக்க வழி பிறக்கும் என்று டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையின் தலைவர் ரந்தீப் குலேரியா தெரிவித்துள்ளார். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்டங்களில் இன்று முதல் அத்தியாவசிய பணிகள் தவிர மற்ற பணிகளை செய்யும் அனைத்து அரசு துறை அலுவலகங்கள், வங்கிகள், தனியார் நிறுவனங்கள் 100% பணியாளர்களுடன் செயல்பட அனுமதிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் வழிபாட்டு தலங்களில் பக்தர்கள் தரிசனத்திற்கு மட்டும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இதனையொட்டி சென்னையில் உள்ள பிரசித்தி வழிபாட்டு தலங்களான திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி சுவாமி கோவில், மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில், திருவேற்காடு கருமாரியம்மன் கோவில் உள்ளிட்ட கோவில்களில் மக்கள் வழிபாடு செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் கடற்கரை பூங்கா கடல் பகுதியில் இருந்து மண்டபம் தெற்கு துறைமுகம் மற்றும் வேதாளை வரையிலான கடற்கரையோரத்தில் உள்ள கடல் பகுதியில் நேற்று முதல் கடல் நீர் சற்று நிறம் மாறிய நிலையில் காணப்படுவதுடன் மீன்களும் இறந்துள்ளதால் துர்நாற்றம் வீசி வருகிறது. இதனால் மீனவர்கள் அச்சமடைந்துள்ளனர். இதுகுறித்து கூறிய மத்திய கடல் மீன் ஆராய்ச்சி நிலைய தலைமை விஞ்ஞானி ஜெயக்குமார், பச்சை பாசி மற்றும் பூங்கோரை என்ற 2 வகையான பாசிகள் கடலில் படர்ந்து வருவது தெரிந்துள்ளது. இது ஆரம்ப நிலைதான். இன்னும் நாட்கள் செல்ல செல்லதான் இந்த 2 வகையான பாசிகளின் படரும் தன்மை அதிக அளவில் இருக்கும். இது இப்பகுதியில் உள்ள பெரும்பாலான மீன்கள் தங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்காது. அனைத்தும் ஆழ்கடல் பகுதியை நோக்கி நகர்ந்துவிடும் என்று தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் பொறையாறு அருகே அனந்தமங்கலம் ராஜகோபால சுவாமி கோவிலில் ஹனுமன் சிலை 43 ஆண்டுகளுக்கு முன்பு காணாமல் போனது. இந்த சிலை சிங்கப்பூர் அருங்காட்சியகத்தில் இருந்ததை இந்தியா பிரைடு நிறுவனத்தினர் கண்டுபிடித்துள்ளனர். இது தொடர்பாக கூறிய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு, சிங்கப்பூரில் உள்ள சிலை விரைவில் மீட்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். மாநிலத்தை தாண்டி இந்தியாவில் இருக்கின்ற பிற மாநிலங்களிலும் இந்த சிலைகள் இருக்கின்றன. வெளிநாடுகளிலும் இந்த சிலைகள் இருக்கின்றன. குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் சிங்கப்பூரில் கூட ஒரு சிலை இங்கிருந்து கடத்தப்பட்டதை அடையாளம் கண்டிருக்கின்றார்கள். இப்படி வெளிநாடுகளில் இருக்கின்ற சிலைகளையும் தமிழகத்திற்கு கொண்டு வருவதற்குண்டான முயற்சிகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சட்ட வல்லுநர்களோடு கலந்தாய்வு செய்து கொண்டிருக்கின்றார்கள். வெகு விரைவில் அந்த சிலைகள் மீட்பதற்குண்டான வழிவகைகளை காண்போம். ஜம்மு காஷ்மீர் புல்வாமா மாவட்டத்தில் உள்ள ஹரிபரிகம் கிராமத்தில் நேற்று இரவு முன்னாள் போலீஸ் அதிகாரி பயஸ் அகமது, அவரது மனைவி ராஜபேகம் வீட்டில் இருந்தபோது பயங்கரவாதிகள் உள்ளே புகுந்து சுட்டுக் கொன்றனர். இந்த தாக்குதலில் படுகாயமடைந்த போலீஸ் அதிகாரியின் மகள் ராபியா மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். நேற்று காஷ்மீரில் ட்ரோன்கள் மூலம் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்திய நிலையில் இந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வெளிவரவுள்ள தமிழ்நாடு பட்ஜெட் முதலமைச்சர் ஸ்டாலினின் தொலைநோக்கு பார்வையுடன் உருவாகிறது. எனவே பிடிஆர் பட்ஜெட் என்ற கூற்று தவறு. எல்லாம் முதலமைச்சர் பட்ஜெட் தான். ஆனால் இம்முறை வழக்கத்திற்கு மாறாக ஐஏஎஸ் அதிகாரிகள் எழுதி தரும் பட்ஜெட்டுக்கு மாற்றாக ஒரு அரசியல்வாதி எழுதியதாக இருக்கும் என்று நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் கூறியுள்ளார். மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 3036 கன அடியில் இருந்து 3568 கன அடியாக உயர்ந்துள்ளது. காவிரி டெல்டா பாசனத்திற்காக 15,000 கன அடி நீர் திறந்துவிடப்படுகிறது. நீர்மட்டம் 86.90 அடியாகவும் நீர் இருப்பு 49.175 TMC உள்ளது. இதனிடையே மேட்டூரில் திறக்கப்பட்ட தண்ணீர் கடைமடை பகுதிகளை வந்தடைந்ததால் திருவாரூரில் குறுவை சாகுபடி பணிகளை விவசாயிகள் தொடங்கியுள்ளனர். தண்டோரா போடுகின்ற முறை ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினரை இன்னமும் கீழான நிலையில் வைத்திருப்பதை இந்த உலகிற்கு சொல்கின்ற முறையாக இருக்கின்றது. எனவே தண்டோரா போடுகின்ற முறைக்கு தடை விதிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் MP ரவிக்குமார் கோரிக்கை வைத்துள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், திருச்சி மாவட்டம் துறையூர் வட்டம் வெங்கடாச்சலபுரம் கிராமத்தில் உள்ள நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் தண்டோரா அடித்து அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை ஊக்குவித்தும் மாணவர்கள் கல்வி தொலைக்காட்சி வாயிலாக வீட்டிலிருந்து பாடங்கள் படிப்பதன் அவசியத்தையும் அறிவித்துள்ளார். அதை அறிந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவரை போனில் அழைத்து பாராட்டியுள்ளார்.
தண்டோரா போடும் முறையை ஆசிரியர் ஒருவரே பயன்படுத்துவதும் அதை அமைச்சர் ஊக்குவிப்பதும் வேதனை அளிக்கிறது. உலக நாடுகளுக்கு இணையாக தொலைத்தொடர்பு வசதிகள் போட்டி போட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் தண்டோரா போடுகின்ற முறை ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினரை இன்னமும் கீழான நிலையில் வைத்திருப்பதை இந்த உலகிற்கு சொல்கின்ற முறையாக இருக்கின்றது. எனவே அந்த தண்டோரா போட்டு அறிவிப்பு செய்கின்ற முறையை முற்றாக ஒழிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். Every Indian woman's choice. Indian flower, leggings and jeggings. பிரான்சில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் நேற்று தனிநபர் பிரிவில் தீபிகா குமாரி தங்கம் வெல்ல அவர் இடம்பெற்ற பெண்கள் அணி ஸ்டேஜ் 3 பிரிவில் தங்கத்தை வென்றது. இந்த போட்டியில் இதுவரை இந்தியா 4 தங்கத்தை வென்றுள்ளது. வணக்கம், நான் உங்கள் யோகிபா பேசுகிறேன். கொரோனா வைரஸ் அதுவாக பரவலைங்க, நம்மளை மாதிரி மனுஷங்களால் தான் அது பரவுது. ஒருத்தர்கிட்டருந்து ஒருத்தர் அது சங்கிலி மாதிரி பரவிட்டுருக்கு. அந்த சங்கிலியை நம்ம உடைக்கணும். நம்ம தமிழக முதல்வர் முழு ஊரடங்கு போட்டது காரணமே என்னென்னா, நம்ம உயிர்களை காப்பாற்ற தான். அதனால் நம்ம அரசாங்க விதிப்படி அவங்க சொன்னதுபடியே நம்ம அதை ஃபாலோ பண்ணி அந்த கொரோனாவை நம்ம ஒழிப்போம். அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணுவோம். கொரோனாவை வெல்வோம், மக்களை காப்போம். கொரோனா இல்லாத தமிழகத்தை உருவாக்குவோம். நம்மையும் காப்போம், நாட்டையும் காப்போம். நன்றி.